இந்த வீடியோவில் நம்ம ஹியரிங் ஏடை எப்படி பாதுகாப்பது பராமரிப்பதுன்னு பார்க்கலாம் இது பிஹைண்ட் இயர் ஹியரிங் ஏட் இதோட பாகங்கள் இயர் ஹூக் பேட்ரி கம்பார்ட்மெண்ட் வால்யூம் கண்ட்ரோல் மற்றும் மைக்ரோஃபோன் இது ரிசீவர் அந்த கேனல் ஹியரிங் எயிட் இதோட பாகங்கள் ரிசீவர் டோம் ஸ்பீக்கர் வயர் மற்றும் வால்யூம் கண்ட்ரோல் ஹியரிங் ஏட் கருவிகளுக்கு பேட்ரிகள் முக்கிய மின்மூலமாக கருதப்படுகிறது கருதப்படுகிறது இவைதான் ஹியரிங் எய்டில் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு பேட்ரி அளவுகள் ஆகும் இந்த வீடியோவில் ஹியரிங் எய்ட் ஆன் ஆஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பிஹைண்ட் தி இயர் ஹியரிங் எய்ட் இதோட பேட்ரி அளவு சிக்ஸ் செவன்டி ஃபைவ் பேட்ரி கம்பார்ட்மெண்ட் உள்ளே பேட்டரியை வைத்து மூடவும் பேட்ரி கம்பார்ட்மெண்ட் பாதி திறந்திருந்தால் ஹியரிங் எய்ட் ஆஃப் நிலையிலும் பேட்ரி கம்பார்ட்மெண்ட் முழுவதாக மூடப்பட்டால் ஹியரிங் எய்ட் ஆன் நிலையிலும் கருதப்படும் அடுத்தது ஹியரிங்ஐட் இயங்குகிறதா என்பதை எப்படி அறிவது என பார்க்கலாம் பேட்டரி கம்பார்ட்மெண்ட் சரியாக மூடிய பிறகு சில நொடிகள் காத்திருக்க வேண்டும் அப்போது இந்த சத்தத்தின் மூலம் கருவி இயங்குகிறது என அறியலாம் ஹியரிங்ஐ கருவிகளில் பேட்டரிகளை மாற்றுவது எப்படி ஒவ்வொரு பேட்டரியிலும் ஒரு பக்கம் தட்டையான பகுதியும் மறுபக்கம் வண்ண வட்டமும் இருக்கும் இப்போது பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டை திறக்கும் அதனுள்ளே பேட்டரியின் தட்டையான பகுதி மேல் நோக்கியபடி வைத்து அதை மூடவும் அது சரியாக மூடப்பட்டதா என்று உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் சவுண்ட் டியூப் மற்றும் டிப் எப்படி சுத்தம் செய்வது என்பதை பார்க்கலாம் சவுண்ட் டியூப் மற்றும் டிப்பில் உருவாகும் காதழுக்கு ஹியரிங் சத்த சத்தளவை குறைத்து வெளியிடும் எனவே சவுண்ட் டியூப் மற்றும் டிப் எப்பொழுதும் சுத்தம் செய்வது முக்கியமாகும் சவுண்ட் டியூப் மற்றும் இயர் டிப்பை சுத்தம் செய்ய முதலில் டியூபிங் செட்டை இயர் ஹூக்கிலிருந்து அகற்றவும் சவுண்ட் டியூபும் டிப்பும் எல்போ ஜாயிண்டின் மூலம் இணைக்கப்பட்டது அதனால் டிப் மற்றும் சவுண்ட் டியூப் டியூபிங் செட்டிலிருந்து எளிதாய் அகற்றலாம் காதழுக்கு அதிகமாக சேரும் இடம் டிப் ஆகும் ஏனென்றால் இயர்டிப்பிற்கு பிறகு உள்ள பாதை அகலமற்றது நாம் சிறிய கிளீனிங் ப்ரஷை உபயோகப்படுத்தி டிப்பில் உள்ள காதழுக்கை அகற்றலாம் நாம் டிப்பை சுத்தம் செய்ய டென்டல் ஃபிளாஸை பயன்படுத்தலாம் டென்டல் ஃபிளாஸை இயர்டிப்பின் ஒரு முனையில் விட்டு மறுமுனையில் எடுக்கவும் அப்போது டிப்பில் சிக்கியுள்ள காதழுக்கு வெளியேற்றப்படும் சவுண்ட் டியூபிற்குள்ளே மாட்டிக்கொண்டுள்ள காதழுக்கை அகற்றுவதற்கு நாம் சிறிய கிளீனிங் ப்ரஷ் அல்லது பிக் அல்லது டென்டல் ஃப்ளாஸை பயன்படுத்தி சவுண்ட் டியூபிற்குள்ளே சிக்கிக்கொண்டுள்ள காதழுக்கை எளிதாய் அகற்றலாம் நடுக்காத தொற்றின் போது காதழுக்கு எல்போ ஜாயின்டன் பாதியில் சேர்ந்து இடையூறாகும் அப்போது டியூபிங் செட்டை மொத்தமாக மாற்ற வேண்டும் ஹியரிங் எய்டுடன் சவுண்ட் டியூப் மற்றும் டிப்பை எப்படி இணைப்பது என்று பார்க்கலாம் எல்போ ஜாயிண்டின் ஒரு முனையில் டிப்பும் மற்றொரு முனையில் சவுண்ட் டியூபையும் இணைக்கவும் இப்போது டியூபிங் செட் பார்க்க இப்படி இருக்கும் இந்த டியூபிங் செட்டை இயர் ஹூக்குடன் இணைத்து அது சரியாக இணைக்கப்பட்டதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து ஹியரிங் எய்ட் எவ்வாறு சுத்தம் செய்வது என்று பார்க்கலாம் முதலில் இயர் ஹூக்கிலிருந்து சவுண்ட் டியூபை அகற்றவும் நீங்கள் சுத்தமான உலர்ந்த மென்மையான பருத்தி துணி அல்லது மைக்ரோஃபைபர் துணியால் ஹியரிங் ஏடில் உள்ள வியர்வை அல்லது எண்ணெய் பசையை துடைக்கலாம் நீங்கள் மைக்ரோஃபோன் பகுதிகளிலும் பட்டன் பக்கங்களிலும் உள்ள தூசிகளை சுத்தம் செய்ய சாஃப்ட் ப்ரஷ் அல்லது குழந்தைகளின் டூத் ப்ரஷை பயன்படுத்தலாம் பேட்டரி கம்பார்ட்மெண்ட் பகுதிகளில் அரிப்பை தவிர்க்க பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள தூசிகளை உலர்ந்த மென்மையான துணியை பயன்படுத்தி துடைக்கலாம் இம்முறையில் ஹியரிங் எய்டை தினமும் பயன்படுத்திய பிறகு சுத்தம் செய்ய வேண்டும் டீஹூமிடிஃபயர் பாக்ஸ் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் நாம் தினமும் இரவில் ஹியரிங் எய்டை டீஹூமிடிஃபையர் பாக்ஸில் வைப்பது மிக முக்கியம் ஏனெனில் இது தேவையற்ற ஈரப்பதத்தை அகற்ற உதவுகிறது ஹியரிங் எய்ட் டீஹூமிடிஃபையர் பாக்ஸில் வைப்பதற்கு முன் முதலில் ஹியரிங் எய்டை மைக்ரோஃபைபர் துணி அல்லது மென்மையான பருத்தி துணியால் நன்றாக துடைக்க வேண்டும் ஹியரிங் எய்டிலிருந்து பேட்டரியை அகற்றுவதும் முக்கியமாகும் இப்போது டீஹூமிடிஃபயர் பாக்ஸை திறக்கவும் அதனுள்ளே ஹியரிங் எய்டின் பேட்டரி கம்பார்ட்மெண்ட் பாதி திறந்த நிலையில் வைக்க வேண்டும் டீஹூமிடிஃபயர் பாக்ஸின் கீழே வைக்கப்பட்டுள்ள சிலிக்கா படிகங்கள் ஹியரிங் எய்டில் உள்ள தேவையற்ற ஈரப்பதங்களை உறிந்துவிடும் கடைசியாக இரவு முழுவதும் ஹியரிங் எய்டை டிஹூமிடிஃபயர் பாக்ஸின் உள்ளே வைத்து மூடிடவும் அடுத்து ஹியரிங் எய்டை எப்படி உங்கள் காதில் பொருத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம் முதலில் ஹியரிங் எய்டை காதிற்கு பின்னால் வசதியாக பொருத்த வேண்டும் உங்கள் காது மடலை பின்னோக்கி இழுத்து ஏர்டிப்பை காது கால்வாயில் நன்றாக பொருத்த வேண்டும் அல்லது ஒளிக்கசிவு ஏற்படும் ஹியரிங் ஏடை அகற்றுவதற்கு காது மடலை பின்னோக்கி இழுத்து காது கால்வாயில் உள்ள ஏர்டிப்பை எடுக்க வேண்டும் பின் ஹியரிங் ஏடை அகற்றிவிடலாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி ஏதேனும் சந்தேகம் அல்லது மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஆடியோலஜிஸ்ட் அல்லது ஹியரிங் எய்ட் டிஸ்பென்சரை அணுகவும்